ஹலோ நண்பா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஒரு சில அப்டேட்ஸ்லாம் விட்டுருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்னைடர் கட் ஜஸ்டிஸ் லீக் தாங்க. ஸோ ஸ்னைடர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஸ்னைடர் கட் ஜஸ்டிஸ் லீக்னு ஒரு படம் விட்டுருப்பாரு HBO மேக்ஸில். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சீக்வல் வராதுன்றத WB சைட்லேருந்து எப்போயோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் ஏன் சேல் த ஸ்னைடர்வர்ஸ், அதாவது ஸ்னைடர்வர்ஸை நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுறக்கூடாதுன்ட்டு ஒரு சில டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல் த ஸ்னைடர்வர்ஸ் 2 ஜஸ்டிஸ் லீக் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கை பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரிலேட்டடாக நம்ம ஸ்னைடர் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அந்த ஸ்னைடர் கட்டு அதாவது ஜஸ்டிஸ் லீக் 2 வந்து திரும்ப எடுப்பீங்களான்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நம்ம ஸ்னைடர் பார்த்தீங்கன்னா, லைக் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு எனக்கு அதோடைய ஐடியா இல்லை, நான் இப்போதைக்கு ரிபுல் மூனில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கடுத்து அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன நினச்சாரோ தெரில, ஒரு 2 நாள் கழித்து ஜஸ்டிஸ் லீக் 2 நெட்ஃப்ளிக்ஸ், அதாவது ஜஸ்டிஸ் லீக் 2 நெட்ஃப்ளிக்ஸுன்ற ஒரு டேக் பார்த்தீங்கன்னா போட்டு ட்விட்டரில் போட்டிருந்தார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ்கன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ற மாரி, நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன்ற மாரி ஒரு டேக் ஒன்று போட்டிருப்பார், கமெண்ட் பண்ணியிருப்பார். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, லைக் ஜஸ்டிஸ் லீக் வருமா வராதான்றது தான். என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா WB சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக ஒரு DCU-வை உருவாக்க தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஜஸ்டிஸ் லீக் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயம். பட் திரும்ப ஃபேன்ஸ் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டால் கண்டிப்பாக இது நடக்காது. பட் ரெண்டு பேர் மனசு வச்சாங்க அப்படின்னா கூட வாய்ப்பு இல்லை. நம்ம டேவிட் ஜாஸ்டில் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு தான் அவரும் பார்க்குறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஜேம்ஸ்கன் உருவாக்குற யூனிவர்ஸ் எப்படி இருக்குன்னு கூட இந்த டைமில் யாருக்குமே தெரியாது. ஸோ அது தெரியாமல் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைடருடைய ஜஸ்டிஸ் லீகை கொண்டு வாங்கன்னு தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன கேட்டால் இது நடக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டி கம்மி தான், கண்டிப்பாக இது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் 2 தான். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் 2 இருக்குது இல்லையா, ஸோ அதோடைய ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைலரில் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் ஏன் அதை பற்றி பேசலை அப்படின்னா, ஒன்று நான் ஆல்ரெடி அதை பற்றி பேசினேன். ஸோ புதுசாக நம்ம யூடியூபர்ஸ்லாம் என்னென்ன பேசுகிறாங்கன்னு போய் பார்த்தேன். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 கதை இதுதான்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் என்ன சொல்லியிருந்தனோ அதே தான் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடி போட்டேன் இல்லையா ஒரு வீடியோ, ஸோ அதிலே நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா க்யூ டேடுன்ற ஒரு நாவலை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கதை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் நடக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காப்பாற்றுற மாரி தான் இருக்கும். தென் ஒரு பொண்ணை ஒரு சிட்டி கிட்டேருந்தே காப்பாற்றுற மாரி தான் ஸோ இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே தான் இப்போ எல்லாருமே இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, லைக் இது பார்த்திங்கன்னா நம்ம கிரேமன் யூனிவர்ஸ் கூட பிங்கல் ஆகிற மாரி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இது போய் அது கூட மிக்ஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அவெஞ்சர்ஸ் ஃபீல் கொடுக்கும், இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து ஒரு யூனிவர்ஸாக பில் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் 2 ட்ரைலர்லேருந்து கிடச்ச அப்டேட். இந்த ட்ரைலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சராக இருந்தது. கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த ட்ரைலர் கண்டிப்பாக பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸை பேஸ் பண்ணி நிறையவே மூவிஸ் வந்திருக்கு, சீரீஸ் வந்திருக்கு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேரியோ மூவி பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவி அதாவது இந்த படத்துக்கு ட்ரைலர் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ரிஜெக்ட் தான் பண்ணாங்க, என்னடா ட்ரைலர் இப்படி இருக்குது நல்லா இல்லை, ஸோ பேட் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க ட்ரைலருக்கு. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்து படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு அனிமேஷனாக இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங்கான மூவியாக இருக்குது. ஸோ கிட்ஸோட போய் என்ஜாய் பண்ணலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரோட்டன் டொமேட்டோஸில் கிட்டத்தட்ட 56% கிட்ட வாங்கியிருக்கு. தென் இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 113 மில்லியன் கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா இருக்குன்ற ஒரு ரேட்டிங்ஸ் தான் இப்போ வரைக்குமே வாங்கியிருக்கு. ஸோ இந்த 113 மில்லியன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ், இதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நேரத்துக்கு ஏறி இருக்கலாம். அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா
லைக் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ வீடியோ கேமை பேஸ் பண்ணி எடுக்கிறதுனால வீடியோ கேமில் இந்த ஸ்டோரியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இல்லை. ஸோ வீடியோ கேமில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டிராகன் வந்து அந்த பிரின்சஸை கடத்தின்னு போயிடும், நம்ம மேரியோ பார்த்திங்கன்னா போய் காப்பாற்றுவார். அதுதான் வீடியோ கேமில் இருக்க ஒரு கதையாக இருக்கும். பட் மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டியாக ஆக்கிரமிச்சிட்டு வருது. அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா போகிறாங்க, அது கூட நம்ம மேரியோ ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி தான் மூவிக்கு தகுந்தமே கொஞ்சோண்டு மாற்றிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த படத்தில் சேஞ்சஸ்னு எதுவும் இல்லை, பட் அனிமேஷன்லாம் சூப்பராகவே இருக்குன்னு தான் இப்போ வரைக்குமே ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.